அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சங்கவி. நான் ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் ஸ்கூல் நேம் சத்யபாரதி நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல், வடகுடி, டிஸ்ட்ரிக் சிவகங்கை. இப்போ நான் பேச போகிற தலைப்பனா இலக்கணம் அறிவோம். இலக்கணம் ஐந்து வகைப்படும். அவை எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப் இலக்கணம், மணி இலக்கணம் ஆகும். நான் இப்போது மூன்று இலக்கணத்தை பற்றி பேசப்போகிறேன். அவை சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், மணி இலக்கணம். முதலில் சொல்லிலக்கணம். ஒரு எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்து தொடர்ந்து நின்றோ பொருள் தருவது சொல் எனப்படும். எழுத்துக்களால் உருவானதாக இருந்தாலும் பொருள் தருவதாக இருந்தாலும் மட்டுமே அது சொல் எனப்படுகிறது. பொருள் தராவதை சொல் எனப்படும் இல்லை. இரண்டாவது பொருள் இலக்கணம். வாழ்விற்கு பொருள் தரும் கூறுகளை விளக்கி காட்டுவது பொருள் இலக்கணம். பொருள் இலக்கணம் தமிழ் மொழியில் மட்டுமே உள்ளது. மற்ற மொழிகளில் பொருள் இலக்கணம் இடம்பெறவில்லை. பாட்டுகளில் வரும் பொருள் எப்படி எல்லாம் இருக்கிறது என்று எடுத்து கூறும் பொருள் பொருள் இலக்கணம் தமிழுக்கு தனி சிறப்பு வாய்ந்தது. மூன்றாவது அணி இலக்கணம். ஒரு மொழிக்கு அழகை விளக்குவது அதிலுள்ள அணி இலக்கணம் ஆகும். அணி இலக்கணத்தின் அணிகளின் இலக்கணத்தை விளக்குவது அணி இலக்கணம் எனப்படும். அணி என்பதான் பொருள் விளக்கம் சிறப்பு, தொன்மை, வகைகள், பயன் ஆகியவை ஆகும். நன்றி.